வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருவையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? டாக்டர் கோபால். நான் பெங்களூர். சரிங்க ஐயா. நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க ஐயா? 25 வருஷமாக வந்துருக்கேன். சரிங்க. யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்துட்டுருக்கேன்னு சொன்னீங்க. டாக்டர் ஜெய்பாலன் என்றவர் பெங்களூரில் இருக்காருங்க. அவர் மூலிமா நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம். அவர் கொண்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சாங்க. சரிங்க ஐயா. நீங்கள் முதல் முதல்ல வந்தப்போ ஐயா சந்திச்சிங்களா? ஐயாவை சந்திச்சேங்க. ஐயாவுடைய பரிபூர்ண ஆசையும் உண்டு. சரிங்க. முதல் முதல்ல ஐயாவை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? மற்ற இடங்களுக்கும் இங்கே ஓங்காரக்குடியிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதல் முதல்ல நீங்கள் ஐயா சந்திச்சப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? நிச்சயமாக பல குருக்களை பார்த்தேன். அதுலேயும் மகாநீர் ஐயா வந்துட்டு கண் கண்ட தெய்வம், கலியுக தெய்வம். இவரை போல ஒரு குருவை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். நிறைய அனுபவம் இருக்குது. அனுபவத்தில் சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. நீங்கள் கேட்குறதுக்குமே நம்ம இது சொல்லுங்கள். சரிங்க ஐயா. இப்போ வந்து ஐயா வந்து ஒரு கண்கண்ட தெய்வம், அவங்க ஞானி அப்படின்லாம் சொன்னீங்க. இது முதல் முதல்ல வந்தப்போ உங்களால் உணர முடிஞ்சிச்சிங்களா? நிச்சயமாக. இங்கே வர்றதுக்கே பாகியம் செஞ்சுருக்கணும்னு டாக்டர் ஜெய்பால் என்ற ஒரு பெங்களூருக்குள்ள சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாருங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையவே பிடிப்பு வந்துடுச்சு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா காலத்துக்கும் வந்துட்டு ஐயாவுடைய மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன். நான் ஐயா கிட்டே பரிபூர்ண ஆசை வாங்கியிருக்கேன். நிறைய அற்புதங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு. நான் இங்கே வரலைனாலும் நான் ஒரு டாக்டர் ஐயா ஸ்டடிஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஒரு மாதம் வரலைனாலும் ஐயா வர முடியலையே அப்படின்னு இயக்கத்தோடு இருக்கும்போது அவருடைய பரிபூர்ண ஆசை எனக்கு கிடைக்கிறது நான் நல்லா உணர்றேங்க. சரிங்க. நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்காக சிலது கொள்ள முடியுங்களா? நிச்சயமா சொல்லுங்கள் ஐயா. எனக்கு ஒரே ஒரு பெண்ணு, பல கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். அடிப்படாதவங்க யாருக்கும் எந்த அனுபவம் வராது. இங்கே வரவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அடிப்பட்ட அனுபவத்தில் கஷ்டத்தில் தான் வந்துட்டு தெய்வமே குருவே, மாதா பிதா குரு, அப்புறமா தெய்வம். அவர்கிட்ட ஆசான்கிட்ட வந்துப்பட்டு சரணாகதி இருக்குது. அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று, அசைவத்தை விட்டுடுங்க. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா 25 வருஷமும் அசைவம் இல்லாத சைவத்திலேயே இருக்கிறது. ஐயா சொல்லி கொடுத்துருக்குறது அசைவத்தை விட்டுடுங்க, தொண்டு செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒரு வாரத்துக்கு ஒரு 50 பேருக்கு அன்னதானம் செய்கிற அளவுக்கு எனக்கு பண்ணியிருக்காங்க. பணி செய்கிறேன். என்னுடைய மருத்துவ பணியில் வந்துட்டு மத திரேசா மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஐயாவை நினச்சிக்கிட்டு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பரிபூர்ணமாக வந்து போட்டுட்டு 100% சக்ஸஸ் ஆகுதுங்க. எனக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு நல்லபடியாக படிக்க, சின்ன 10th ஸ்டாண்டர்டாக அந்த சமயத்தில் வரும்போது 10th படிக்கிறதுலேருந்து பியூ லெவல்லேருந்து டிகிரி லெவல்லேருந்து பிஇ படிச்சுட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு அந்த அம்மா இன்றைக்கி ஆக்சிஜன் கம்பெனியில் டீம் லீடராக இருக்காங்க. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு ஆசானு. ஃபாரின்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஆசானுடைய ஆசைனால பேரன், ஒரே பேரன். அந்த பேரனுக்கு 4 ஆகுது. ஆசை ஒவ்வொன்றும் ஆசான் தான். ஆசானா என்னோடய ஆசை உண்டுன்னு ஐயா சொல்ல மாட்டாருங்க. ஆசானுடைய ஆசை உண்டையா அவனுக்கு அப்படின்னு முதுகு தட்டிட்டு அவன் என் பேரனுக்கு சாக்லேட் ஒன்று கை நிறைய சாக்லேட் கொடுப்பாருங்க. இப்படி என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாருங்க. நான் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பெங்களூரில் தி பெஸ்ட்டு யோன்னு சொல்லிட்டு நான் இருந்தது ஓஹோன்னு இருந்தேன். ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து போட்டுட்டு ஆக்சிடென்ட்லேயே அவங்களுக்கு L4 and 5 அடிபட்டது. அதனால் அவங்களுக்கு சைனஸ்ஸு, அவங்களுக்கு பைல்ஸு, அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. 2 சிசேரியன் ஆப்ரேஷன் இருந்தது, டுபக்டியம் ஆனது. ஸோ அவங்களுக்கு நீ பெயின், ஜாயின் பெயின் எல்லாம் இருந்ததுங்க. HMTயாவிலே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இந்த அலோபத்தியில் வந்து போட்டுட்டு அலோபத்தி செய்தால் ஹோமியோபத்தினா ஒரு 78 lakh ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆசான் ஆசினால் நானும் இப்போது இங்கேயே வெங்கடேஸ்வர ஐயா வந்துட்டு ஃப்ரீ மருத்துவமனை அந்த மாதிரி வெங்கடேஸ்வர ஐயா மாதிரி நானும் ஐம பிஹெச்டி நக்கு பஞ்சலிஸ்ட், ஐம ஹீலர், ஐம பாதகுசா தெரப்பிஸ்ட்டும் அண்ட் வர்மா தெரப்பிஸ்ட்டும் அண்ட் ஹாரிகுலர் தெரப்பிஸ்ட்டும் இப்படின்றத வந்து போட்டுட்டு பலவிதமானது வந்துட்டு ஐயா போட்ட பிச்சைன்னு சொல்லுவேன். இந்த அனுபவத்தில் அவரால் நான் நிறையவே சாதிச்சிருக்கேன். நிறைய பேர் என்னை ஏமாத்திருக்கிறாங்க. ஃபைனான்ஸில் முன்னே நின்று கொடுத்தது சுருட்டி போட சொன்னது அவ்வளோ வந்து போட்டு ஏன்யா இப்படி செஞ்சேன்னு என்னை கண்டிச்சா திட்டினாரு. அதிலிருந்து பள்ளத்தில் இருந்த என்னை இன்றைக்கி கோபுரத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னா இதோட அனுபவம் ஒரு மிராக்கிள் தானேங்க. நிறைய மிராக்களை எனக்கு சந்திச்சிருக்கேன், எனக்கு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் சாந்தி சமாதானம் சந்தோஷன்றதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் தொட்டு நான் வைத்தியம் பண்ணும்போது ஐயாவை நினச்சி செய்யும்போது ஐயா பரிபூர்ணமாக கைராசிக்கிற இடம் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் தான் என் கண் கண்ட தெய்வம், நீங்கள் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் எங்கள் குரு, நீங்கள் தான் தெய்வம்னு சொன்னால் அது எல்லாம் என் குருவாகப்பட்டவருக்கு ஆசானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, இவ்வளோ அனுபவங்கள் சொன்னீங்க ஐயா. இப்போ உங்களுக்கு நடந்ததெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப மிராக்கல்னே சொல்லாத, நீங்களுமே சொன்னீங்க இவ்வளோ கீழே இருந்த என்ன இவ்வளோ மேலே கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஐயோட ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் இங்கே 25 வருஷத்துமாக வந்துட்ருக்கீங்க ஐயா. 25 வருஷமாக வர்றதுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, பல சுவாமிகளை பார்த்துருப்பீங்க. அங்கே இருந்ததுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் வந்து ஆசானை பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? செய்யுமா, ஓம் சக்தி கோயிலுக்கு போவேன், வேறு சில கோயிலுகளுக்கெல்லாம் போவேன், வேறு சில குருமார்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஐ மீன் யோகா ப்ரொஃபஸர் ஆல்சோ. ஸோ நான் வந்துட்டு தீட்சை பல குருக்கள்கிட்ட பார்த்துருக்கேன், தீட்சை எடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் ஒரு கண் கண்ட தெய்வம், கலியுக தெய்வமாக ஒரு ஆசான், ஒரு மகான் ராஜரிஷி பிரம்மரிஷன்னு அவர் இருக்கார். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 குழந்த மாதிரி சிம்பிளாக இருப்பாருங்க. அவரை அவ்வளோ சாதாரணமாக இடப்பட முடியாது. ஆனால் அவர் பயங்கரமான நெருப்பவர், 1000 சூரியனுக்கு ஈக்குவல். அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். ஸோ இந்த இடத்த மண்ணை மிதிக்கணும்னா ஒரு ஜனம் புண்ணியம், நம்ம அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். யார் மூலியமோ பிரச்சனை மூலமாக இருந்தேன், ஆனாலும் அந்த டாக்டர்கிட்ட ஜெய்பாலன் கிட்டே, டாக்டர் உன்னால் தானே வந்தேன், இல்லை டாக்டரே ஒன்றும் இல்லை, நான் என்ன செஞ்சேன், சும்மா குடும்பமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அப்படி இல்லைங்க. ஆனால் வந்ததுக்கப்புறமா நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், ஆசானம் கெட்டியாக பிடிச்சிட்டேன். இன்றைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்னைக்கு மத்தியமலையிலேருந்து பௌர்ணமி, திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வருவேன், அங்கே நம்ம தொண்டர்களும் வருவாங்க, சுரேஷ் சாரு இந்த மாதிரி எல்லாம், இங்கேயும் சுரேஷ் சாரு, நட்டதன் சார், மாதவ சார், இவங்களும் நல்ல நண்பர்கள். ஆனாலும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். விநாயகர் பெருமானை ஞானப்படுத்துக்காக அப்பா அம்மாவை சுற்றி வந்த மாதிரி நான் எங்கள் ஆசானை வந்து போட்டுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டா, நமஸ்காரம் பண்ணிட்டா போதோன்னே அகத்தியேஸ்வரனையும் ஆசானையும் 3 முறை இன்றைக்கு வளம் வந்துட்டு சாஸ்தாங்கன்னு சொன்னேன். சதுரகிரி வந்த மலை இருந்த மாதிரியும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்த மாதிரி ஆசானியும் உங்களுடைய அருளாசி எனக்கு கொடுங்கன்னு பரிபூர்ணமாக அவர்கிட்ட கேட்டேன். நிச்சயமாக அவர் அவருடைய அருளாசி எனக்கு உண்டு, அதில் எந்த விதமான சந்தேகம். கண்டிப்பாங்க, ஆசானை சுற்றி வந்தாலே கிரிவலம் சுற்றினதுக்கான சமம் அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்க, இப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து பாவ புண்ணியத்தின் மூலியமாக தான் அடிப்படை, அந்த அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா உங்களுக்குடியில் அசன். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கீங்க ஐயா? அது அவங்கவுங்க செய்கிற கர்மாவினைகள், அந்த கர்மாவினை பயன்களை வந்து போட்டுட்டு குரு மூலியமாக தான், குருவரில் இல்லாமல் திருவரில் இல்லை, அவரை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாக்கா அந்த பாவ கர்மாவினைகள் எல்லாம் அவர் தவிடுபடியாக ஆக்கிடுவாங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நீங்கள் டாக்டராக இருக்கனால உங்ககிட்ட வர பேஷண்ட்கிட்டையோ இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நிச்சயமாக, ஒவ்வொரு வருடமும் நான் 50 to 100 கேலண்டர்ஸ் வாங்கிட்டு போய் எங்கள் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்துறேன். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஆசானுடைய கேலண்டர் இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து போட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த போற்றி தொகுப்பு புக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன். ஒரு ஒருத்தரும் படிக்கிறாங்க, நல்லா இருக்கேன், அருமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நேரம் வரும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கூட்டிட்டு வந்திருக்கேன், வந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, இது வரைக்கும் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்துட்டு? அருமையாக இருக்குது, இந்த மாதிரி இடத்த எங்கேயுமே பார்த்தது இல்லை, அதுலேயும் முகம் சுழிக்காமல் தொண்டு செய்கிறாங்க, சிரிச்ச முகத்தோடு அன்னதானம் பண்ணுறாங்க, தானத்திலே சிறந்து அன்னதானம், இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுற இடத்த எங்கேயும் பார்த்துலன்னு சொல்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் காலண்டர் கொடுக்குறப்பையோ இல்லை ஞானத்திருவடி புத்தகங்கள் கொடுக்குறப்பையோ வந்து ஓங்காரக்குடியில் பற்றின விளக்கங்கள் சொல்லி தானங்க ஏன் கொடுப்பீங்க? அப்போ வந்து நீங்கள் சொல்கிறப்ப வந்து அந்த விளக்கங்களையோ இல்லை இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புகிறாங்களா, ஏற்றுக்கிறாங்களா? அவங்க நம்ம எடுத்து சொல்கிறவளுக்கு தாங்க சொல்ல முடியும், அதை எனக்கு சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும். ஐயா எனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. அசைவம் வேண்டாம், அது பாவச்செயல், சைவத்துக்கு வாங்க, அடுத்தபடியாக உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க, கோபம்ன்றது வேணாம், அதுதான் எதிரி, கோபம் தான் நம்மளுடைய முதல் எதிரி, இதையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. அலோபதி, ஆயுர்வேத சித்த, ஹோமியோபதி, அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் ட்ரீட்மெண்ட் இஸ் திஸ் இஸ் இறை வைத்தியம், தெய்வீக வைத்தியம், இந்த அக்குபஞ்சர் வைத்தியம் என்றது. ஆகிய இதை நம்பணும், நம்பினால்தான் நடராஜன், நம்ம அது போல நேமராஜன் சொல்கிற மாதிரி இந்த வைத்தியத்தை நம்பினாங்க. அப்படி இந்த நான் என்னுடைய குருவை நம்பி குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், சக்ஸஸ் ஆகுது. அதே போல் நீங்களும் நம்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்க, இப்போ வந்து உங்கள் ஆசானோட நாமத்தை சொல்லிட்டு தான் இந்த நம்பி செஞ்சால் தான் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸும் வந்து இந்த நீங்கள் சொல்கிற இந்த நாமத்தையோ இல்லை ஓங்காரக்குடியில் ஆசானை நம்பி செஞ்சதுனால தான் இந்த மாதிரி சரியாகுது அப்படின்னு அவங்களும் நம்புகிறாங்களாங்க ஐயா? என்னுடைய பேஷண்ட்டுங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகுதுங்க. நான் அவங்களுக்கு கொடுத்துருக்க புக்கை வந்துட்டு குரு போற்றியை வந்து போட்டுட்டு சொல்லிட்டு ஐயாவுடைய நாமத்தை சொல்லிட்டு சித்தர்கள் போற்றியை நிச்சயமாக தினந்தோறும் படிங்க, இது போதும் சொல்லி கொடுக்குறாங்க, அதுலேயே அவங்க நல்ல நன்மை அடைகிறாங்க. சரிங்க, இப்போ வந்து சில பேருக்கெல்லாம் வந்து சித்த
கதிர்கள் போட்டு தொகுப்புங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குங்க இல்லைங்களே. ஏன் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து நிறைய பேர் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியுங்க, ஏன் புதுசாக வர பேஷண்ட்க்கு வந்து இந்த மாதிரி என்ன புதுசாக சொல்கிறீங்க அந்த மாதிரி இது என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்களாங்க ஐயா. மேடம், நான் வந்துட்டு இதை முதல்ல ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு ஹாஃப் அன் அவர் கவுன்சிலிங் கொடுக்குறேங்க. வாட் டு ஈட், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடணும், உணவே மருந்து மருந்தே உணவு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை எடுத்து சொல்கிறாங்க, இதுதான் உண்மையான ஆன்மீகம், இது இப்படி செய்யுங்க. அது எப்போ அவங்க சைவத்துக்கு வராங்களோ இந்த குரு புற்றை படிக்கும்போது தானாகவே அது ஃபுல்லாக அந்த புக்கு ஃபுல்லாக படித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தானாகவே அந்த ஞான கல்வியை அந்த ஆசானே கொடுத்துட்றாருங்க. ரொம்ப சந்தேகமும் கிடையாது. உங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதோட ஓங்காரக்கூடிய லாசனை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது 10 ஆண்டு காலமா ட்ரீட்மெண்ட் பண்றது, காரணமே அவர் போட்ட பிச்சை, அவருடைய தயவால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத அறந்த பட்டமாக இருந்தேன். பள்ளத்தில் இருந்தவனே என்னை கோபுரத்தில் குறைச்சி போட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேயே என்னுடைய சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க ஆசானுடையது. 25 ஆண்டு காலம் வருது மாதவன் சாருக்கு, நடராஜ் சாருக்கு, சுரேஷ் சாருக்கு, இப்படி பலர் சீனியராக இருக்கிறவங்களுக்கு, தொண்டு செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியுங்க. பெங்களூர்லேருந்து டாக்டர் கோபாலந்து ஐயா வந்திருக்காரு, வர சொல்லியா அப்படின்னு ஐயா சொல்லுவாருங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அண்ட் இவரை நம்பியவர்களுக்கு எனக்குன்னு இல்லைங்க, இங்கே நான் வேண்டிக்கிறது இங்கே வர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொருத்தர்களுக்கும் நீங்கள் நல்லது அனுகிரகம் பண்ணணும்னா, எனக்கு சுயநலம் இல்லாத பொதுநலமாக மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு வரேன். ஆக என்னுள் பொதிஞ்சு கிடக்கிறது என்னுடைய நண்பர்களாகப்பட்ட இத்தனை இவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, மாதவன் சார், சுரேஷ் சார், நடராசர் இவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த யூடியூப் சேனல் மூலிமா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுங்க மேடம், ஒரு கடுகளவு தான் இந்த 25 ஆண்டு காலத்தில் அனுபவமாக என்னுடைய அனுபவத்தை மிராக்கல்ஸ் சொல்கிறது கணக்கில் அடங்காதுங்க. ஆனால் அதை புக்கில் எழுதுன்னு சொல்லியிருக்கார் மாதவன் சார், நான் எழுதிப்பட்டாலும் அது பத்தாதுங்க. எத்தனைன்னு சொல்ல முடியும், சூக்மாக சூக்ஷமாக தான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறது சூக்மாக சூக்ஷம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது, மன நிறைவு கொடுத்துருக்காங்க, வயிறையும் நிறைவு வச்சுட்டு என்னை சந்தோஷமாக இங்கேருந்து அனுப்பிச்சுருக்காங்க. மொத்தத்தில் சொல்லலைன்னா, மாதா வீட்டு சோறை மாங்காய் ஊட்டுமா, அப்படி ஒரு பெண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு போனோன்னா கசக்காது. அப்படி எனக்கு இந்த வீட்டு வருது அம்மா வீடு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்க, இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஓங்காரக்குடி லாசனை பற்றி தெரியாதுங்க இல்லையா. பொதுமக்களுக்கு நிறைய பேத்துக்கு ஓங்காரக்குடி லாசனை பற்றி தெரியாது. நீங்கள் உணர்ந்ததாக உங்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மேடம், நான் யார் எல்லாம் பார்க்குறனோ, வெளியூராக இருக்கட்டும் உள்ளூராக இருக்கட்டும், அடிக்கடி வெளியூருக்கு போகிற வரேன், யார் எல்லாம் பார்க்குறனோ என்னோடய அனுபவத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான், யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது, நீங்கள் எப்படி போனீங்க, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது, ஏன் நீங்கள் அசைவத்துக்கு வந்துட்டீங்க, இல்லை இல்லை பரவாயில்ல தலையை கெடுத்துட்டு, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க தப்பு கிடையாது அப்படின்னு, இல்லை கிடையாது ஒன்ஸ் விட்டால் விட்டது தான் அது தப்பு உங்களுக்கு புரியாது அப்படின்னு ஆசான் என்ன சுவடிகளில் என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு. ஒரு மினி லைப்ரரியே இருக்குதுங்க. அவர் காலகட்டத்தில் அவர் பேசின சீரீஸ்லாம் ஒரு மினி லைப்ரரியே இருக்குது. அதெல்லாம் சமயம் சந்தர்ப்பம் கிடைச்சிக்கும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு போட்டு காட்டுறேன், இது மூலிமா அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து சுவடின்னு சொல்கிறது வந்து இங்கே குடியில் நண்பர்களுக்கோ இல்லை குடியிலுக்கு வர தொடர்ச்சியாக வர நண்பர்களுக்கோ தெரியுங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து சுவடினா என்ன, இது என்னமோ புதுசாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா? நிச்சயமாக சுவடினா அவங்களுக்கு புரியாதுங்க, அவங்களுக்கு நிச்சயமாக புரியாது. ஆனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து தெளிவாக அவங்களுக்கு சொன்னாக்கா அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு, நாம் நம்ம கையில் தாங்க அது அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம வீட்டிலையே இப்போ நான் அடிக்கடி போயிட்டு வரேன், வீட்டில் கேட்டிருக்காங்க என்னங்க சார் நீங்கள் மட்டும் வந்துட்டு போகிறீங்க, உங்கள் வீட்டில் எப்போ ஒரு முறை ஆடிக்கு ஒரு முறை அமாவாசை கொண்டு வர்றாங்க, அவங்களையும் மாதம் மாதம் கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்தம் இல்லை. ஆனால் இங்கே நான் வந்துட்டு போகிறது நான் போய் எடுத்து சொன்னதுக்கப்புறம், உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும்னா மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இது மட்டும் சொல்லி புரிய வைக்கிறேங்க. இங்கே நான் மட்டும் சாப்பிட்றதில்ல, மற்றவங்களும் வயதார சாப்பிட்றாங்க. ஒரு நாலு விதமான பிரசாதங்கள் இங்கே கொடுக்குறாங்க, அதில் சக்கரை பொங்கலும் ஒரு புளி சாதமும், இதை ஒரு சின்ன டிஃபினில் வந்துட்டு சுபாஷ் சந்திரகிட்ட கேட்பேன், இல்லை நடராஜ் ஐயா பையன்கிட்ட கேட்பேன், சார் என்ன வேணுமா கொடுங்கன்னு. நான் தப்பிரவரி டிஃபன் இத்தனை ஒன்று கொண்டு வருவேன், அதில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். ஆக நம்ம வீட்டில் செஞ்ச பிரசாதம் கெட்டு போயிடும். ஆனால் இங்கேருந்து நான் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போது இன்றைக்கி காலம்பரை நான் பேக் பண்ணது, மறுநாள் காலம்பரை 24 ஹவர்ஸ் ஒரு நைட்டெல்லாம் தங்குது 24 ஹவர்ஸ். ஆனால் அந்த சாதத்தை பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நம்ம மைக்ரோவேவில் சூடு பண்ணால் அப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஓன் பிலீவ் இட், இது இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக அதுக்கு இல்லை என்னென்னா, நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. பிரசாதம்
சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் நம்ம ஆசான், முருகப்பெருமானும் அவர் தான், அகத்தீஸ்வரனும் அவர் தான், ராஜராஜேஸ்வரன் அதான், அம்பாலும் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மையப்பனும் அவர் தான், சிவனும் பார்வதியும் அவர் தான், முருகனும் அவர் தான், விநாயகரும் அவர் தான். அதனால் அவரை எந்த அளவுக்கு இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வணங்குறோமோ நினச்சி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தானாகவே அவர் அனுகிரகம் பண்ணுவாருங்க. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம ஓட்டணும். அதுக்காக தான் தொண்டர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் அங்கே இங்கே புக்கை பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தாங்க நானும் அவங்களுக்கு புக்கை கொடுத்து, கேலண்டரை கொடுத்து, போற்றி தொகுப்பு புக்கை கொடுத்து, அவங்களுக்கு நானே அந்த மொத்தத்தில் நானும் ஸ்பீச்சும் கொடுத்து நான் ஓரளவுக்கு எல்லாம் பேசுவேன். சரிங்க, அதையும் எடுத்து சொல்லி ஸ்மூத்தாக அவங்களே வழிக்கு எல்லாரும் வந்துட்டு நிச்சயமாக எனக்கு டைம் கிடைக்கும்போது வரேன் பார்க்குறேன்னு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் சில சமயத்துங்கள வருஷம் வருஷம் கேலண்டர் சண்டை போட்டு கிட்டவங்க ஒரு 100 கேலண்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா பார்த்துட்ருக்க மக்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. உங்களுக்காக நான் சொல்லணும்னா ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டு என்னென்னா, என்னை போல் நீங்களும் ஃபைனான்சியலியும் சரி, வாழ்க்கையில் பல விதத்துலேயும் சரி, பள்ளத்தை விழுந்து சரி நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியே, நீ அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வா, உன் மனசுக்கு தெளிவாக இருக்கும், தெளிவு கிடைக்கும், நிம்மதியாக இருக்கும், எங்கெங்கேயோ இந்தந்த கோயிலுக்கு போறியே, இந்த இடத்துக்கும் போய் பாருன்னு என்ன மனசுக்கு தெளிவுபடுத்தி. ஆனால் இங்கே எனக்கு வந்து அடிப்பட்ட பொண்ணுக்கு மருந்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு என்ன ஐயாவை பார்த்த உடனே நம்மளுடைய பாவ அச்சத்துக்கள் எல்லாம் போயிடுங்க. அவர் பார்வைப்பட்டாலே நம்மளுக்கு போகும். அந்த பார்வைக்காக நம்ம ஏங்கி வரணும். அங்கங்கே தரிசனத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாதான் உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ற குருமார்கள் எல்லாம் இருக்காங்க பணம். ஆனால் இங்கே 10 ரூபா கொடுக்குற பொதுமக்களுக்கும் தரிசனம் உண்டு, 1000 கொடுக்குறவங்களுக்கும் தரிசனம் உண்டு, லட்சக்கணக்கில் கொடுக்குறவங்க தரிசனம் உண்டு. அங்கே இங்கே பணம்ன்றதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. ஐயா வந்துட்டு எல்லாருமே ஏழை பணக்காரங்க எல்லாருக்குமே சரி சமமாக வச்சுருக்காரு நம்ம ஐயா. இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக என்னை போல் பல பேருக்கு பல அனுபவங்கள் கொண்ட தொண்டர்கள் இங்கே இருக்காங்க, அன்பர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நீங்களும் எங்களை மாதிரியே வந்துட்டு என்னை போலவே வந்துட்டு நீங்களும் அவர்கிட்ட பயனடையணும் அப்படின்னு உங்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எது நேரமும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி மேடம். ஆசான் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு ஆசானுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, இந்த குடிலுக்கும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.